அன்பானவர்களே வணக்கம். இன்று நாம் வந்து நேற்று சீர்மிகு தென்னை அப்படின்னு ஒரு பகுதியை பார்த்தோம். இன்றைக்கி இரண்டாவது பகுதியாக நம்ம இப்போ பார்க்குறோம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய பகுதி எப்படி இருந்ததுன்னு தான் தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கு இரண்டாவது பகுதியை போடுறோம், பாருங்கள். இதில் பல்வேறுபட்ட நுணுக்கமான தகவல்களையும் நம்ம சேகரித்து தான் இதில் நம்ம பதிவு பண்ணுறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் தகவல் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தென்னை எங்கே வந்து உற்பத்தி ஆச்சு, எந்த நாட்டில் உற்பத்தி ஆச்சு, இது எப்படி வந்ததுன்ற ஒரு சின்னதாக பார்க்கலாம். பெரிய இது வந்து பெரிய விவாத பொருளாக இருந்தது. தென் அமெரிக்காவில் கொலம்பியாவில் இருந்தது, அங்கே ஆண்டீஸ் பள்ளத்தாக்கில் இருந்ததுன்னு ஒரு தகவலும் வந்தது. ரெண்டாவது தென் பசிபிக்கில் பாலினேஷியன் தீவில் இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதுக்கடுத்து மலேசியாவில் வந்து இருந்ததும் ஒரு தகவல் இருந்தது. இதெல்லாம் வெகு வந்து ஆராய்ச்சி செய்து கடைசியாக மலேசியாவில் தான் வந்ததுன்னு இதை பண்ணுறாங்க. அது காரணம்னா அங்கே பருவநிலை நல்லா அற்புதமாக இருக்குது, மழைப்பொழிவும் நல்லா இருக்குது, மண் வளம் நல்லா இருக்குது. அதனால தான் மலேசியா தான் இதனுடைய பிறப்பிடமாக இருக்கும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. சரி, இந்த மரங்கள் எப்படி வந்து உற்பத்தி ஆச்சு அப்படி பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதை காட்டு மரங்கள்னு சொல்லியிருக்கேன். இந்த காட்டு மரங்கள் என்ன பண்ணுதுன்னா, யாரும் வச்சு பயிர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போல்லாம் அந்த விதை விழுந்ததில்லை, அந்த காய்கள் வந்து கடற்கரை ஓரமாக இருக்க பகுதியில் அப்படியே மிதந்துக்குனே வருது அந்த காய். கிட்டத்தட்ட 110 நாள் வந்து கடலில் மிதந்தாலும் இது பாதிக்காதுன்னு பின்னால் கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 5000 கிலோமீட்டர் வரைக்கும் இது பயணம் பண்ணியிருக்குது இந்த 110 நாளில். அப்படி தேங்காய் மிதந்து மிதந்து வந்து தான் கடற்கரையில் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே வந்து எங்கேருந்து அந்த கடற்கரை ஒதுங்கியோ அங்கெல்லாம் இயற்கையாகவே முளைக்க ஆரம்பிச்சுது. அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து நமக்கு வந்து மொதல் நமக்கு இந்த காடாக இருந்தது. அப்படி வந்து தான் இந்தியாவினுடைய மற்ற பகுதியிலையும் மேற்கு கடற்கரை பகுதியிலையும் இந்த இது வந்து கேரளா போன்ற இடங்கள்லாம் ஒரு காடு அளவில் வளர்ந்துருக்குது. அடுத்ததுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்தமான் தீவில் முளைச்சுன்னு சொன்னோம். இங்கே வந்து கடலில் மிதந்து வந்து தான் வந்தது. கிழக்கு கடற்கரை ஓரம் வந்துச்சு, ஒரிசா ஆந்திரா பக்கம் முளைச்சிது. நல்ல இதெல்லாம் முளைச்சி நான் காட்டு இயற்கையாகவே முளைந்து தன்னிச்சை வந்த காட்டு மரமாக வளர்ந்தது. சரி, அப்புறம் இலங்கையில் எப்படி வந்தது? இதே மாதிரி மிதந்து வருது, அங்கே காட்டு மரமாக இருக்குது. ஒரு ராஜாவுக்கு வந்து தோணோய் இருக்குது. அந்த தோணோய் உள்ள ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த தேங்காயை எடுத்து போயிட்டு அதை உடச்சி எண்ணெயாக்கி அது உடம்புல தேய்ச்சா நல்லா வந்து உடம்பு சரியாச்சு அவருக்கு. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன நினைக்கிறார், அதை பயிரிடுற முறையை வந்து எல்லா குடிமக்களுக்கும் பயிர் வைக்கிற முறையை மொதல் மொதல் கற்றுக் கொடுக்குறாரு அவர். இப்படி தாங்க அந்த தென்னை வந்து இப்படி வந்ததுங்க. அப்புறம் அங்கேருந்து மலபார் நாட்டுக்கு வரார் ஒரு விவசாய சார்ந்த விஷயங்கள் சொல்லி தருவதற்காக. அங்கே வந்து மலபார் கடற்கரையில் மொதல் மொதல் தென்னை நடவு செய்து அங்கே ஒரு தோப்பை உருவாக்கி அங்கே சிங்களவர்களை இட்டாந்து வந்து ஒரு 4 பேர் இட்டாந்து நம்மளை தொழிலாளர்களுக்கெல்லாம் சாகுபடி முறையை கற்றுத்தரார். அப்படி தான் மலபாரில் நடந்தது. சரி, அதுக்கடுத்து பாருங்கள், நமக்குனா ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நம்ம வந்து உயிர் பலி தரத்தை வந்து பெரிய அளவில் நம்ம செஞ்சுருக்கோம். உயிர் பலி செய்கிறப்ப என்ன, ஆடு மாடு கோழி பன்றி எருமை போன்ற எல்லா கால்நடைகளும் கால்நடை செல்வங்களும் இந்து மதத்தின் பேரால் வேள்வியின் பேரால் உயிர் பலி தந்துட்டுருக்கோம். அப்போது என்ன ஆகுதுன்னா, புத்த மத கொள்கை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே பரவ ஆரம்பிக்குது. அன்பு தான் கடவுள்ன்ற நிலை வருது, அன்பு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை வந்து மாற்றுதலாக என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு பதிலாக இந்த தேங்காயை நம்ம பயன்படுத்தலாம், இது தெய்வ வழிபாடுக்கு உரிய மாற்றுப்பொருளாக மாறும் அப்படின்ற நிலையில் தான். இந்த மாற்றுப்பொருளாக இனிமேப்பட்டு எதை கொடுக்கூடாது, கால்நடை செல்வங்களை பலி தரக்கூடாது, நாம் வந்து இனிமேல் மேடி செல்வங்களுக்கு நம்ம வந்து காக்கணுன்ற நிலையில் தான் அதை விட்டு தேங்காயை தான்
பலி பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இதில் சிறப்பான இருக்க முக்கண், மூன்று கண் இருக்குது, ஒரு குடிமி ஒன்று இருக்குது, முகம் போல் இருப்பதாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ஒற்றுமை பார்த்து தேங்காயை பலி பொருளாக மாற்றுறாங்க. இப்படி மாற்றந்தான் மிக சிறப்பான ஒரு நல்லா இருக்குது. சரி, இது எப்படி வணிக பொருளாக மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, கோவரி கழுதல் மேலே ஏற்றி போயிட்டு இந்த தேங்காயை பொருளை மாற்று பண்ட மாற்று முறைக்கு பெரிய அளவில் பயன்படுது. அதுக்கடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா, தென்னைக்கு வந்து தாவரப்பெயர் அரிக்கோசியோ என்று சொல்லுவாங்க. என்ன குடும்பம்னா கோகோஸ் என்ற இது இருக்கும். என்ன பிரிவுனா நுசிபெரா அப்படின்னு ஒரு கோகோஸ் என்ற பிரிவு இருக்குது. என்ன சிற்றினம் பார்த்தா நுசிபெரான்னு ஒரு சிற்றினமாக இருக்குது. இது தாவர பெயர் வந்து கோகோஸ் நுசிபெரா அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னைக்கு இந்த பெயர் சூட்டிவர் கார்லஸ் லினியோனஸ் என்றவர் தான் அறிஞ்சதான் அது பேர் வைக்கிறாரு. கோகோஸ் சொன்னிங்கன்னா அது வந்து நம்ம மொழி இல்லை, ஸ்பானிஷ் மொழி. ஸ்பானிஷ் மொழியில் பார்த்திங்கன்னா குரங்கு முகம்னு பேர். அதுக்கு தான் அந்த குரங்கு முகமாக இருக்குது தேங்காய்க்கு அப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க. இது காய்க்கின்ற மரத்துக்கு தான் அந்த பேர், குரங்கு முகம் காய்க்கின்ற மரம்னு சொல்கிறாங்க. இதுதான் தொடர்ந்து கோகோஸ் நுசிபெரா என பெயர் சூட்டப்பட்டது அதுக்கு. சரி, அடுத்து பார்க்கலாம். தென் அமெரிக்காவில் முதல் முதலாக கப்பல் வந்து இறங்கி ஸ்பெயின் நாட்டவர் தான் அங்கே வராங்க. அந்த மரத்தை பார்த்த உடனே, அந்த முகத்தை பார்த்த உடனே, அந்த காயினுடைய வடிவத்தை பார்த்த உடனே, அதுக்கு இதே பேர் தான் கோகோஸ் நுசிபெரா தான் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா குரங்கு முகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் 18 மாநிலங்களிலும் 3 யூனியன் பிரதேசத்துலேயும் தேங்காய் பயிர் செய்யப்படுது, நல்ல முறையில் பண்ண முடியுது. நமக்கு வந்து 91% கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இந்த 4 மாநிலத்தில் மட்டும்தான் அதிகமான காய்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவைகள் உள்நாடு வெளிநாடு தேவைக்கான பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இடமா இருக்குது. சுமார் 1000 கோடிக்கு மேலே நமக்கு அன்னி செலவனை பெற்று தருகின்ற ஒரு மரமாக இருக்குது. ஆகவே தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சீர்மிகு தென்னை அப்படின்னு நாங்கள் பேர் நம்ம சொல்லியிருக்கோம். பெரியவர்களும் அதே மாதிரி தான் பேரில் கூப்பிட்றாங்க. ஆகவே நம்ம சீர்மிகு தென்னையை வைத்து வளமான வாழ்க்கையை நம்ம பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்வு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.